ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃபன் கிராஃப்ட் தமிழ் சேனல். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலி கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ஒரு வெட்டிங் டேக்கு ஒரு கார்டு தான் பண்ண போகிறோம். வெட்டிங் டேக்கு நீங்களுமே உங்கள் மதர்ஸ் இல்லைன்னா வேறு யாருக்காவது கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு வெட்டிங் டேக்கு வந்து ஒரு ஸ்டென்சில் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டென்சில் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது இன்விடேஷனில் உங்களுக்கு ஸ்டென்சில் மாதிரி கிடச்சிருக்கும், அந்த மாதிரியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு பிடிச்ச கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வெட்டிங் டேக்கு போடுற மாதிரி ஒரு கலர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ரெட் கலர் போடுறேன். நீங்கள் பிங்க் இல்லைன்னா எல்லோ, எல்லோன்னா தெரியாது உங்களுக்கு, அதனால் நான் வந்துட்டு இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து அது கூட நல்லா வந்து சேர்த்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்ட பிறகு நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு ஸ்பாஞ்சுமே எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஒரு ஸ்பாஞ்சுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இந்த ஃபுல்லுக்குமே யூஸ் ஆக போகுது. அந்த ஸ்டென்சில் வந்து நான் வந்துட்டு இன்விடேஷன்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இன்விடேஷன்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால ஈஸியாக இருக்குது எனக்கு. ஓகேங்களா, ஒரு ஏ ஃபோர் ஷீட் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு. இப்போ வந்து அந்த ஸ்டென்சிலை வச்சிடலாம் அதுக்குள்ளார. அந்த ஸ்டென்சிலுக்குள்ளார வந்துட்டு நம்ம வந்து அந்த ஏ ஃபோர் ஷீட்டை வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த ஸ்பாஞ்சில் வந்து அந்த நம்ம வந்துட்டு ஒரு பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து நான் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதை வந்து கிளாஸில் கூட செய்யலாம். கிளாஸ் கலர் இருக்கு இல்லையா, அதில் கூட செய்யலாம். நான் வந்துட்டு இதிலே பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு அடித்தே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டென்சில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கவலையப்பட வேணாம். ஜஸ்ட் அந்த கலரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளார கூட கலர் அடிச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதுனால தான் நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து பொறுமையாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சூப்பராக வந்திருக்கு எனக்கு, க்யூட்டாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதையே பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த பார்டருக்கு வந்து நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த பார்டரில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் அந்த பார்டர் ஃபுல்லாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட் அந்த பார்டர் லைட்டாக மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். அதனால் அந்த பார்டருக்கு அந்த பிக்சருக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஒன்றே ஒன்று வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு தேவைப்படும். நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 or 6 கிட்டே தேவைப்படும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த சிம்பிளாகவே இந்த கிராஃப்டை வந்து முடிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இதே மாதிரி இன்னொன்றுமே நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னால் ரெண்டு செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு, இப்போயுமே நான் வந்துட்டு ரெண்டு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அது ரெண்டுத்தையுமே வந்து அதில் வந்து ஸ்டிக் பண்ணுறது தாங்க வேலை. இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இதை மட்டும் போட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். கீழே வந்துட்டு நீங்கள் வந்து யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட பேர் கூட எழுதிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்க. இவ்வளோ தான் நம்மளோட ஹார்ட் மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், அதில் வந்துட்டு இதையுமே நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு தேவையான போது நான் வந்துட்டு எடுத்து அதை வந்து யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துப்பேங்க. இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து என்ன ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரி, ஓகே, பாய் பாய்.